शुक्लांबरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवतरं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पभानचापां अणिमादुभिरावृतामयूपैः अहमद्येव विभावये भवानि तवळे इवळिङ्गल् शङ्करनार्मनै मङ्गलमाम् अवळे अवर्तम कण्णयुमागि नळ्ळाहयिनाल् इवळे कडवुलर् यावर्कुम् मेल इरैवियुमाम् इवळेन् इनि ओरु दैवमुण्डाग मैतुण्डु शैदे श्रीमात्रे नमः குலசாமி பக்த கூட்டம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அருள் தரும் அம்பிகை அப்படிங்கிற தலைப்பிலே ஒவ்வொரு வாரமும் அம்பிகையினுடையதான ஒரு பராக்கிரமத்தையும் அம்பிகையினுடைய வைபவத்தையும் ஆதி பராசக்தியான அம்பிகையினுடையதான ஒரு கருணகை சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அந்த ஆதி பராசக்தியாக ராஜராஜேஸ்வரியாக உலகிலே விளங்கக்கூடிய அனைத்து அம்பிகையினுடைய ஆலயங்களுக்கும் ஆதி ஆலயமான காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய காமாட்சி அம்பிகையினுடைய தான ஒரு மகிமையை தான் இந்த வாரம் சிந்தனை செய்ய போறோம். காஞ்சி நகரம் அந்த நகரத்திற்கு சமானமான ஒரு நகரம் இல்லை, காமாட்சிக்கு சமானமான வேற ஒரு தேவதை இல்லை அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் விசேஷமாக சொல்லிருந்து அம்பிகையினுடைய மகிமையை சொல்வதற்கு யாராலேயுமே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கருணா கட்டாட்சியாக காஞ்சி மாநகரிலே அம்பிகை காமாட்சி எனும் நாமத்தோட கூட பிரகாஷித்தர அந்த காமாட்சி அம்மையை சதா சர்வதா பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சாட்சாத் பரமேஸ்வரனும் கூட நமஸ்கரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் காமாட்சி விலாசம் எனும் புராணமானது விசேஷமா சொல்லிருக்கு. இவ்வுலகிலே அனைத்து தேவர்களுமே அம்பிகையை வந்து வழிபட்டதான ஒரு க்ஷேத்திரம் உண்டு அப்படின்னா அது காஞ்சிபுரம் தான். 33 கோடி தேவர்களும் சரி, இந்திரன் யமன் வருணன் குபேரன் ஈசானன் அக்னி வாயு முதற்கொண்ட தேவர்களும் சரி, பிரம்மா மகாவிஷ்ணு முதற்கொண்ட மும்மூர்த்திகளும் சரி, அத்தனை பேருமே காஞ்சி ஆலயத்திற்கு வந்து காமாட்சி அம்பிகையினுடைய பாதத்தை சரணாகதி செய்து விளங்கும்படியான அற்புதமான ஒரு தலம் காஞ்சிபுரம். அவ்வாலயத்திலே அம்பிகையின் பத்தியாக விளங்கக்கூடிய சாட்சாத் பரமேஸ்வரனும் கூட அன்னை காமாட்சியை வழிபட்டிருக்கிறார் அப்படின்னா காமாட்சி அம்பிகையினுடைய மகிமையை சொல்வதற்கு யாராலையாவது முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கருணை மிகுந்தவள், மகிமை பொருந்தியவள் அன்னை காமாட்சி. உலகிலே விளங்கக்கூடிய சக்தி ஆலயங்கள் அத்தனைக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியது காஞ்சி மாநகரம். இவ்வுலகிலே 64,000 சக்தி பீட்டங்கள் உண்டு என்கிறது சாஸ்திரங்கள். 64,000 சக்தி பீட்டங்களும் ஒரே ஆலயத்திலே ஐக்கியமாகி விளங்குகிறது அப்படின்னாக அது காஞ்சி காமாட்சி அம்மை ஆலயம் தான். 64,000 சக்தி பீட்டங்களுக்கும் ஆதாரமான ஆலயம், 64,000 சக்தி ஆலயங்களையும் தரிசனம் பண்ணினா என்ன பலன் ஏற்படுமோ அந்த பலன் காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய அன்னை காமாட்சியை தரிசனம் பண்ணினாலே ஏற்படுறது அப்படின்னா இவ்வுலகிலே விளங்கும் ஒவ்வொரு மாந்தரும் அவசியமாக தரிசிக்க வேண்டிய க்ஷேத்திரம் காஞ்சிபுரம், தரிசிக்க வேண்டிய அன்னை சாட்சாத் அன்னை காமாட்சி அப்படிங்கிறது அது விசேஷம். அப்படி அந்த காமாட்சி அம்பிகையினுடையதான ஒரு கருணையை சிந்தனை செய்ய போறோம். காமாட்சி அம்பிகையினுடைய கருணையை வருஷ கணக்குத சிந்தனை பண்ணிட்டே இருக்கலாம். அம்பிகையை பத்தின வரலாறுகள் அநேகம், அம்பிகையினுடைய கருணை மிகுந்த செயல்கள் அநேகம். இன்னைக்கும் நம்ம காஞ்சி நகரத்திற்கு போய் காமாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணினோம்னா அங்க ஒரு சிலா விக்கிரகம் உட்கார்ந்து இருப்பது போல தோணாது. பிரத்யக்ஷமாக நம்முடைய தாயாரே நம்மை பெற்ற அன்னையே கருவறையிலே விளங்குகிறாளோ அப்படின்னு சொல்லும்படியா உயிரோட்டமாகவே விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் அந்த காஞ்சிபுரத்துக்கு போய் மனசுருக தேவியை பிரார்த்தனை பண்ணவாளுக்கு தெரியும் காமாட்சி வெறும் கருச்சிலை கிடையாது, பிரத்யக்ஷமான தெய்வம் அப்படிங்கிறது. அப்பேற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் காமாட்சி அம்பிகையினுடைய வைபவம். அந்த காமாட்சி அம்பிகை புராதன காலத்திலே செய்ததான ஒரு அற்புதமான ஒரு செயலை நாம சிந்தனை பண்ண போறோம். இவ்வுலகிலே பாபிகள் வந்து பாபம் பண்ணினா அவர்களுக்கு நரக தண்டனையானது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலதான் மனுஷர்கள் பாபம் பண்ணறதுக்கு பயப்படுறார். ஆனா அந்த பாபிகளுடைய பாபங்களையும் பொறுத்து, ஏன்னா இவ்வுலகிலே புண்ணியாத்மாக்களாக இருந்தாலும் பாபிகளாக இருந்தாலும் அன்னை காமாட்சியினுடைய புதல்வர்கள் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அம்பாள் வந்து நல்லவாளுக்கு மாத்திரம்தான் அம்மா, கெட்டவாளுக்கு அம்மா கிடையாது அப்படின்னா அவன் அம்மாவாவே இருக்க முடியாது. ஒரு அம்மா தன் குழந்தை நல்லவனா இருந்தாலும் அவன் கெட்டவனா இருந்தாலும் அந்த அம்மா என்ன பண்ணுவோ, தன் குழந்தைய வசதியா தான் பேசுவோம், தன் குழந்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும் பொழுது உலக ஈன்றெடுத்து அன்னையான காமாட்சி எப்படி இருப்போம்? தன் பிள்ளை தவறான பாதைக்கு போனாக தண்டிச்சு திருத்தக்கூடியவள். மகிஷாசுரனையும் பண்டாசுரனையும் நிசும்பனையும் சும்பனையும் சண்டமுண்டாதி அசுரர்களையெல்லாம் அம்பிகை சம்ஹாரம் பண்ணினா அவர்களை அழிச்சா அந்த கோலத்தையும் பார்க்கிறோம். மகிஷாசுர மர்தினி நாம சொல்றோம். ஆனா
அந்த மகிஷன் செய்த தவறுகளை எல்லாம் மன்னிச்சு அவனுக்கு முக்தியை அளித்தவள் அம்பிகை. பண்டாசுரன் செய்த தவறுகளை எல்லாம் மன்னிச்சு அவனுக்கு முக்தியை அளித்தவள் அம்பிகை. அதனால அதற்கு மரக்கருணை அப்படின்னு பேர். அறக்கருணை அப்படின்னா அனுகிரகத்தை செய்வது, மரக்கருணை அப்படின்னா சம்ஹாரம் மூலமாக தண்டனை கொடுத்து திருத்தருது. ஆக மொத்தம் தாயாக இருக்கப்பட்டவள் தன் குழந்தையின் நலனை மாத்திரம்தான் விரும்புவா. அப்பேற்பட்டவள் பராசக்தி. அந்த பராசக்தியான ஜெகன்மாதா காமாட்சி விளங்கக்கூடிய காஞ்சிமா நகரத்தில் இருந்து அம்பிகையினுடைய பக்தர் ஒருவர் என்ன பண்ணினார், காசியிலே விளங்கக்கூடியதான விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் அன்னபூரணியான அம்பிகையை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு அவர் காசிக்கு போறார். அப்பொழுதுதான் இந்த மாதிரி வாகன வசதிகள்லாம் கிடையாது, நடந்துதான் போகணும், நடந்துதான் வரணும். க்ஷேத்ராடனங்கள்லாம் அந்த காலத்துல நிறைய பேர் பண்ணுவா. ஏன்னாக்க அதாவது எல்லா கடமையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க இனி க்ஷேத்ராடனம் போலாம் அப்படின்னு புறப்பட்டு அவர்கள் போயிடுவார். அது போல என்ன பண்ணினார், இவரும் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, காஞ்சிபுரத்திற்கு மேல வேற ஒரு புரி கிடையாது, வேற ஒரு க்ஷேத்திரம் கிடையாது. இருந்த பொழுதிலும் கூட அவர் மனசுல ஒரு ஆசை, காசிக்கு போய் விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் அன்னபூர்ணேஸ்வரியையும் தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால காஞ்சிபுரத்திலிருந்து இவர் புறப்பட்டு போகிறார். போற வழி அந்த காலத்துல எல்லாம் நிறைய செல்வம் எல்லாம் சேர்த்து வச்சுக்க மாட்டா, எல்லாருமே போற வழியில எங்கேயோ அன்னதான கூடங்கள் இருக்கு, சத்திரங்கள் இருக்கு, அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு போறார். ஒடிஷா மாநகரம் வரைக்கும் அவர் போறார். அந்த ஒடிஷா வழியா போற வரக்கம் உண்டு காஞ்சிபுரத்துக்கு. ஏன்னா போகும்பொழுது நேரா காசிக்கு போக மாட்டான், போற வழியில என்னென்ன க்ஷேத்திரங்கள் எல்லாம் இருக்கோ அந்தந்த ஊருடைய விளங்கக்கூடிய தெய்வ மூர்த்தங்களை தரிசனம் பண்ணிட்டு கடைசியில காசிக்கு போவா. இவரும் பூரி க்ஷேத்திரத்துல போய் ஜெகந்நாதர், அந்த க்ஷேத்திரத்துல விசேஷம் இல்லையா, பூரி ஜெகந்நாத் அப்படின்னு சொல்லுவார். மகாவிஷ்ணுவானவர் ஜெகந்நாதராக விளங்குறார். அந்த க்ஷேத்திரத்திற்கு போய் ஜெகந்நாதரை தரிசனம் பண்ணிட்டு காசிக்கு போலாம் அப்படின்னு பூரி போறார். புவனேஸ்வர க்ஷேத்திரத்திற்கு போறார், அங்க ஜெகந்நாதரையும் தரிசனம் பண்ணார். அந்த ஊரிலேயே ஜெகந்நாதன் இன்னொருத்தர் இருந்தான். அவன் எப்பேற்பட்டவன் கேட்டாக்க, அவனை காட்டிலும் மகாபாபி கிடையாது. அவன் வந்து புண்ணியம் அப்படிங்கறத வாழ்நாளிலே செய்தவனே கிடையாது. பிற உயிர்களை துன்புறுத்துவதையே தன்னுடைய குலத்தொழிலாய் கொண்டவன். அவனோட தொழில் என்னன்னா அடுத்தவா கஷ்டப்படுறதையே இது பண்றது மாத்திரம்தான் அவனுடைய தொழில். அதனால் அவங்கிட்ட யாருமே பேச மாட்டான். ஏன்னாக்க இவன் கொடுங்கோலன், இவன் வந்து அடுத்தவர்களை துன்பப்படுத்துறத மாத்திரம்தான் ரசிப்பாங்கிறதுனால அவனோட யாரும் பேசுறது கிடையாது. கோஹத்தி பசுபதை முதற்கொண்டதான பெரிய பெரிய பாப்பங்களை எல்லாம் செய்யக்கூடியவன். அப்போ இந்த அந்தனருக்கு இந்த விஷயம் தெரியாது. காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்ட தேவியனுடைய பக்தருக்கு அந்த விஷயமானது தெரியாது. அவர் என்ன செய்கிறார், காசிக்கு போகணும், போற வழியில ஒரு ரூபா கூட கையில இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம யார்கிட்டையாவது யாச்சகம் கேட்டு காசிக்கு போயிட்டு மறுபடி காஞ்சிபுரத்துக்கு போலாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர்கிட்ட என்ன பண்ணா, அந்த ஜெகந்நாதன் அப்படிங்கிறதான அவர்கிட்ட வந்து அந்த மகாபாபி கிட்ட வந்து என்ன பண்ணினானா, அவன் வந்து பேசினானா, இந்த மாதிரி நான் காஞ்சிபுரத்திலிருந்து வரேன், காசிக்கு போறேன், உங்களால முடிஞ்சதை ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு அவன் கேட்கறான். அப்போ இவன் என்ன பண்ணினானா, அவன் வந்து எப்பொழுதும் பாப்பத்தையே பண்ணக்கூடியவன் தான், அவனுக்கு புண்ணியமே கிடையாது, இவனை விரட்டி விட்டுருக்கலாம், ஆனா அவன் மனசு அதற்கு இடம் கொடுக்கல. அப்படியா, காசிக்கு நீங்க போய் சேர்ற அளவுக்கு எவ்வளவு என்னால கொடுக்க முடியுமோ நான் கொடுக்கறேன்னு ஒரு சிறு பொருள் உதவி, அதாவது அவனால அந்த காசிக்கு போய் சேர்ற வரைக்கும் மாத்திரம்தான் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துடுறான். அவன் வாழ்நாளிலேயே செய்த ஒரு புண்ணியம் அப்படின்னாக்க அந்த ஒரு புண்ணியம் மட்டும்தான், வேற எந்த புண்ணியத்தையுமே அவன் பண்ணது கிடையாது. அப்போ அதை கொடுத்துடுறான். கொடுத்தவரனே இவருக்கும் சந்தோஷம், ஆகா நல்லவேளை நமக்கு வந்து இதை வச்சுட்டு நம்ம காசிக்கு போயிடலாம், திரும்பி வர்றதுக்கு நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து பொருளை வாங்கி கொண்டு காசி க்ஷேத்திரத்திற்கு போய் கங்கையிலே நீராடி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் அன்னபூரணேஸ்வரியான அம்பிகையையும் தரிசனம் பண்ணிட்டு மறுபடி காஞ்சி நகரத்திற்கு வந்து காமாட்சியினுடைய பாதார விந்தங்களை பூஜை பண்ணி கொண்டிருந்தார். இது இப்படி இருக்கும்பொழுது அந்த ஜெகந்நாதன் அப்படிங்கிறவனுடைய உயிரானது போயிடுறது. அவன் ஏதோ செய்த பாப கர்மாவினால அவனுடைய உயிர் போயிடுறது. யம தூதர்கள் என்ன பண்ணினார்கள்னு கேட்டாக்க சொன்னானா, உனக்காக ஒரு புது நரகத்தையே உண்டு பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு நீ பெரிய பாபத்தை பண்ணியிருக்கே, அதனால எங்களோட வா அப்படின்னு அவனுடைய ஆத்மாவை எழுத்துன்னு என்ன செய்யறான்னு கேட்டாக்க, முசலத்தினாலையும் ஈட்டியினாலையும் சூலத்தினாலையும் அவனுடைய உயிரை துன்புறுத்தின் யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போறான். ஏன்னா அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கா இல்லையா, அதனால இப்போ திடீர்னு என்ன ஆகிறதுன்னா, ஸ்வர்ணமயமான ஒரு விமானம், ஸ்வர்ணமயமான ஒரு விமானத்திலே தேவியனுடைய தூதர்கள், அம்பிகையினுடைய தூதர்கள்,
பக்தர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் படர்ந்து
காமாட்சி அம்பிகையினுடைய மகத்துவத்தை பரமேஸ்வரனும் அறிவாரோ மாட்டாரோ தெரியாது. அப்பேற்பட்ட வைபவத்தோடு விளங்கக்கூடியவள் அன்னை காமாட்சியனுடைய பாதார விந்தங்களை எல்லோருமே சரணாகதி பண்ணணும். காமாட்சி அம்பிகைக்கு அநேக ஆலயங்கள் உண்டு. கிராம தேவதையா கூட நிறைய இடங்கள்ல கம்ப காமாட்சிங்கிற ரூபத்தில் அம்பாள் திருநெல்வேலியை சுத்தி அதற்கு கீழே நிறைய இடங்கள்ல இருக்கா. காமாட்சி அம்மன் அப்படின்னாக்க தமிழ்நாடுல மட்டும் இல்லை, பாரத வருஷம் முழுக்க காமாட்சி ஆலயம் உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேர், சில பேர் காமாக்கியாம்பா, சில இடங்கள்ல காமாகி, ஹிமாச்சல பிரதேசத்துல காமாகின்னு பேரு, பஞ்சாபுல காமாட்சான்னு பேரு, அசாமில காமாக்கியான்னு பேரு. அதனால தமிழ்நாட்டுல இருந்து காஷ்மீர் வரைக்கும் காமாட்சி அம்பாளுக்கு ஆலயங்கள் உண்டு. ஏன்னா ஆதிபராசக்தியான அன்னை காமாட்சியின் கருணை அபரிமிதமானது. அன்னை காமாட்சியினுடைய பாதார விந்தத்தை நாம சரணாகதி பண்ணுவோம். அத்தனை பேரும் காமாட்சி அம்பிகையை தியானம் செய்து பரதேவதையினுடைய அருளிற்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த பிரவச்சனத்திலே அம்பிகையினுடைய வைபவத்தை தொடர்ந்து நாம சிந்தனை செய்யலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காமாட்சி சரணம், ஸ்ரீ மாத்ரே நமஹ. காமாட்சி காமாட்சி.